எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூன்லைட் வியூஸ் சேனல். பிக் பாஸ் டே 90. இந்த எபிசோடு வந்து முழுக்க முழுக்க அந்த டாஸ்க் பேஸ்டு, மெயினாக அந்த முட்டை டாஸ்கை பற்றி தான் வந்து அதிகமாக தீவிரமாக விசாரித்தாங்க. ஆக்சுவலாக கமல் சார் விசாரிச்சாரு அப்படிங்கிறத விட அவங்களுக்குள்ளாரியே சந்தகடை மாதிரி பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் உண்மை. அதை வந்து கமல் சாரே வந்து சுட்டி காட்டினாரு. நீங்கள் எப்படி உங்களுக்குள்ளாரியே பேசிட்டீங்கன்னா, நீங்கள் யார் வந்து பேசுகிறீங்க, என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு புரியாது அப்படின்னு சொன்னார். அப்படி தான் எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்குள்ளார என்ன பாயிண்ட் தோணுதோ அவங்கவுங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க. எபிசோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு உதயம் பருப்பு டாஸ்க் வச்சுருந்தாங்க. சீசனே முடிய போது இப்போ தான் வந்து இட்லி சுடு வடை சுடுன்னு டாஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டு டீமாக வில்லேஜ் அணி சிட்டி அணின்னு பிரித்து வடை சுடுங்க அப்படின்னு டாஸ்க்கு கொடுக்குறாங்க. நாம் வந்து விளையாட்டுக்கு இங்கே வடை சுட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உண்மையாலுமே அவங்க வடை சுட்டுட்டு தான்ப்பா இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு டாஸ்க் அப்படின்னு இதை வேற நம்ம விமர்சனம் பண்ண வேண்டியதாக இருக்குது. தாமரை அணி வந்து நல்லா சமைச்சதாக சொல்லி வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கமல் சார் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அமீர்க்கு அந்த டிக்கெட் டு ஃபினாலேவை வந்து கொடுத்தாங்க. எப்போவுமே அவர் உள்ள வந்து அந்த டிக்கெட் டு ஃபினாலேவை கொடுப்பாரு. பட் இந்த கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படியெல்லாம் இருக்கிறதுனால சிபி அவர் கடைசி வரைக்கும் நின்று போட்டி போட்டார் இல்லையா, அதனால சிபியை வச்சே வந்து அந்த டிக்கெட் டு ஃபினாலேவை அமீர் கையில் கொடுக்க வச்சாங்க. கமல் சார் வர வந்து பாராட்டு மலையை பொழிஞ்சிட்ருக்காரு. ஃபஸ்ட்டு வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட், இது வரைக்கும் இத்தனை சீசன்லேயே ஒரு வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட் டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு புகழ்ந்து தள்ளிட்டாரு. இது வந்து உங்களுக்கு பெரிய பதக்கம்னு வேற சொல்கிறார். உடனே அமீர் வந்து இது எனக்கு பதக்கம் இல்லை சார், என்னோட இன்னும் அந்த பதக்கத்தை அடையலை, இலக்கு அடையலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எப்பா சாமி, உனக்கு இந்த டிக்கெட் டு ஃபினாலே கொடுத்ததே பெரிய விஷயம், நீங்கள் இதை எப்படி ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு பார்க்குற எங்களுக்கு வந்து நல்லா தெரியுது. ஜஸ்ட்டு வெறும் சிம்பத்திக்காக உங்களை சேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கீங்க, எல்லாமே சரிதான். ஆனால் இந்த டாஸ்க்குக்கு வந்து டிக்கெட்டுக்கு நீங்கள் தகுதியா, உங்களை வந்து ஜெயிக்க வச்சுருக்காங்க, நீங்கள் ஜெயிச்சு வரலை. நான் நேற்று வியூவிலேயே வந்து நமக்கு பெருசாக அந்த மெடிக்கல் கான்சிக்வன்சஸை பற்றி தெரியாததுனால அதை நான் பேசலை. தெரியாத விஷயத்தை நம்ம பேசக்கூடாது அப்படின்னு பேசலை. ஆனால் இப்போ தான் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது தெரியுது, அந்த லெகமெண்ட் டியர் ஆச்சுன்னா சும்மா 1 வீக்லலாம் சரியாகாதான், அமீர்க்கு வந்து லெகமெண்ட் டியர் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். இவர் என்னடானா ஒரே வாரத்தில் அந்த கால்கட்டை எடுத்துகிட்டு நல்லா ஜம்முனு இன்றைக்கி உக்காந்துட்டுருக்காரு. ஸோ இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்பட்ட பல பேர் வந்து சொல்கிறத பார்க்க முடியுது, இது வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து குணம் ஆகாது அப்படின்ட்டு. அந்த எஸ்ஆர்னோ டாஸ்கில் நிற்கவே முடியாமல் ஒரு ஸ்டூலை போட்டு உக்காந்தவர் நேற்று வந்து கொட்டுற மலையில் 1.25 மணி நேரம் ஒத்தக்கால் அது அடிப்பட்ட அதே காலில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பாராமா. சரிப்பா, அவர் வந்து நல்ல ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அவர் வந்து ஏற்கனவே ஒரு டாஸ்கில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் இந்த இடத்துல எப்படி ஒரே வாரத்தில் வந்து கட்ட காணும், அது இன்னைக்கு எபிசோடில் தான் வந்து எனக்கு முக்கியமாக சந்தேகமே வருது. நல்லா நிற்கிறாரு, நல்லா உட்காராரு. இன்ஜுரியோடு அவர் வந்து அவ்வளோ நேரம் நிற்கிறாருன்னா அவருக்கு ஏற்பட்ட இன்ஜுரி வந்து அந்தளவுக்கு பெருசாக கிடையாதாக இருந்திருக்கும். ஏதாவது சின்னதாக பட்ட வலி வந்து அதுக்கு அவ்வளோ பெல்ட்டெல்லாம் போட்டு பெரிய அடி மாதிரி நமக்கு காட்டியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்து லைட்டாக அடிப்படவும் இவருக்கு ஃபிசிக்கல் டாஸ்க் வேணான்னு சொல்லி சும்மா வாயில் வடை சுடுற டாஸ்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு அவருக்கு சீரியஸான இன்ஜுரி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஃபிசிக்கல் டாஸ்க்கு கொடுத்துட்டாங்க போல இருக்குது. நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி இவங்க டிக்கெட் டு ஃபினாலே வச்ச ஃபார்மேட்டே வந்து தப்பு. எப்படி எலிமினேஷன் ஃபார்மேட்டை வச்சாங்கன்னு தான் தெரியல. இது வரைக்கும் எந்த சீசன்லையும் இந்த மாதிரி நடந்ததே இல்லை. எல்லா சீசன்லையும் ஃபேர் சான்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து எல்லாமே ஃபேவரட்டிசம் பண்ணியே தான் வந்து அமீர ஜெயிக்க வச்ச மாதிரி இருக்குது. என்னவோ போங்க, பார்க்குற வந்து நாம தான் முட்டாள். அங்கே வந்து என்ன தப்பு நடந்தாலும் அதை திரும்ப திரும்ப பார்த்து நாமளும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, நாம தான் முட்டாளாக இருப்போம். ஸோ கமல் சார் வந்து நியூ இயர் ரெசல்யூஷனை பற்றி தான் கேட்டுட்டு இருந்தாரு. எல்லாருமே ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் அன்னைக்கு சொன்னதே தான், நமக்கு நேற்று எபிசோடில் சொன்னதே தான், இன்றைக்கும் கமல் சார் முன்னாடி எல்லாம் சொன்னாங்க. இப்போ பிரியங்கா, அமீர், சிபி எல்லாருமே வந்து எக்ஸாக்டாக வந்து நமக்கு நேற்று எபிசோடில் சொன்னதே தான் இன்றைக்கும் சொன்னாங்க. பாவனி வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன சொன்னாங்கன்னா, டான்ஸ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒவ்வொரு ரெசல்யூஷன் எக்ஸ்ட்ராவாக எடுப்பேன், ஒரு வருஷம் ஜிம்க்கு போகணும்னு நினப்பேன், அந்த மாதிரி இந்த வருஷம் வந்து எனக்கு டான்ஸ் ஆடவே வராது சுத்தமாக, ஸோ டான்ஸ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாவனி, நீங்கள் வந்து எங்கே வேணாலும் போய் டான்ஸ் கற்றுக்கோங்க, ஆனால் பக்கத்தில் இருக்க அந்த அமீர் பையன்கிட்ட மட்டும் டான்ஸ் கற்றுக்க போயிடாதீங்கன்னு சொல்லும் போல தான் இருந்தது. அடுத்து ராஜு என்ன சொன்னார்னா, நான் எப்போவுமே வந்து வருஷம் ஒரே ரெசல்யூஷன் தான் எடுப்பேன், ஜிம்முக்கு போகணும்னு நினப்பேன், வருஷம் ஸ்டார்டிங்கில் ரெசல்யூஷன் எடுப்பேன், ஆனால் அது வந்து நடக்கவே நடக்காது, ஒவ்வொரு வருஷமும் இதே தான் தொடருது அப்படின்ட்டு நம்ம வந்து வாட்ஸ்அப்லலாம் கலாச்சிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷனை தான் வந்து ராஜு சொன்னார். கமல் சரே வந்து அதை சீரியஸாக எடுத்துகிட்டு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா, நீங்கள் வந்து ஒரு நல்ல பார்ட்னர் சூஸ் பண்ணுங்கள், எந்த பார்ட்னரை சூஸ் பண்ணால் நம்ம வந்து டெய்லி ஜிம்முக்கு போவோம்னு வெறி கொண்டு போவோமோ அந்த மாதிரி வந்து ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்த வருஷம் வந்து ஒரே ரெசல்யூஷன் சொல்ல தேவையில்லை பாருங்கள், அதனால் வந்து ஒரு நல்ல பார்ட்னரை சூஸ் பண்ணி போய் சொல்லுங்கள், இனிமேட்டு இந்த ரெசல்யூஷனை திரும்ப சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். இவர் ஏதோ காமெடியாக சொல்ல
பண்ணுறங்கிற பேரில் சொல்ல போய் கமல் சார் வந்து சீரியஸான அட்வைஸை கொடுத்துட்டாரு. ஸோ மற்றவங்களும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஏற்கனவே சொன்ன ரெசல்யூஷனாக தான் சொன்னாங்க. தாமரை செல்வி வந்து எந்த இடத்துலையும் கோவப்படக்கூடாது, பக்குவமாக பார்த்து நடந்துக்கணும்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கை பற்றி தான் டிஸ்கஷன் போகுது. நீங்கள் வந்து நிரூப் வந்து கெட்டவர், இதுக்கு முன்னாடி என்னென்னமோ பண்ணியிருக்காரு அப்படின்னு என்னென்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி வந்து நிரூப் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் அவ்வளோ ஆணித்தனமாக இருந்தது, அழுத்தம் திருத்தமாக வந்து சூப்பரான கேள்வி நெத்தியடி அடித்த மாதிரி கேட்டார். ஆனால் என்னென்னா திரும்பியும் வந்து அவர் கேட்ட கேள்வியை வந்து எல்லாருமே சிரித்து மழுப்பிட்டாங்க, மேனிப்புலேட் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ நிரூப் வந்து ராஜுவை பற்றி சொன்னார், ராஜு எல்லாருமே சேர்ந்து வந்து என்னை அந்த டைனிங் டேஸ்க்லேருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த முட்டை டாஸ்கில் என்ன சொல்கிறான்னா, நான் எப்படியும் சேஃபாயிருவேன், ஸோ எனக்கு வந்து இது தேவை கிடையாது, அதே மாதிரி நான் இன்னொருத்தரை வந்து கூட கூட்டிகிட்டு வர ஆசைப்பட்றேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ உன்னால் விளையாட முடியலன்னா எதுக்காக நீ வந்து என்ன வந்து வெளியே அனுப்பின அப்படிங்கிற மாதிரி தான் நிரூப் கேட்டுட்டு இருந்தார். உடனே கமல் சரே ராஜுக்குன்னு ஒன்று வந்துருச்சுன்னா போதும், கமல் சார் வந்து ஆளுக்கு முன்னாடி நான் இருக்கேன் அப்படின்ட்டு வந்து டிஃபெண்ட் பண்ண வந்துடுறாரு. ராஜு வந்து வார்த்தை சித்து தெரிஞ்சவர், அவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் வந்து சீரியஸாக எடுத்துக்காதீங்க, திடீர்னு தோக்க போகிற மாதிரி இருந்தால் நான் விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி கமல் சார் சொல்கிறாரு. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ராஜு டிஃபெண்ட் பண்ணாரா இல்லை வந்து சிரிச்சுக்கிட்டே செஞ்சு விட்டாரான்னு தான் எனக்கு இது புரிய மாட்டேங்குது. காயின் டாஸ்க்லேயும் சரி, இந்த டாஸ்க்லேயும் சரி, எந்த டாஸ்க்காக இருந்தாலும் சரி, இவர் வந்து வேலை செய்ய மாட்டார், அதுக்காக விளையாட மாட்டார், விட்டு கொடுத்துட்டேங்கிற பேரில் பாதியோடு இறங்கி ஓடிடுவார். ஷார் ஷார்ட்டாக இது ஒன்று தான் காரணம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து ராஜு இந்த விஷயத்த பண்ணுறதுக்கு ஒரு மூணு காரணம் இருக்குது. ஒன்று என்னடானா, நாம் எப்படியும் சேஃப்பா, நமக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிற ஒரு சின்ன கர்வம் ராஜு கிட்ட எப்போவுமே இருக்க தான் செய்யுது. இன்னொன்று அவர் சொல்கிற மாதிரி மற்றவங்களை யாராவது சேவ் பண்ணணும்னு நினைக்கிறது, ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் லெஸ் சான்ஸ் தான் இருக்குது. கமல் சார் சொன்ன மாதிரி இவர் தோக்க போகிறோன்னு தெரிஞ்சிட்டா மற்றவங்கள நான் சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வெளியே ஒரு நல்ல வேஷம் வந்து போடுறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அன்னைக்கு நிரூப் கேட்கும் போது ஆமாப்பா நான் சேவ் பண்ண தான் விளாண்டேன்னு சொல்லிட்டு, இன்றைக்கி கமல் சார் கேட்குறப்போ நான் அப்படி யாருக்காகவும் விட்டு கொடுத்தது கிடையாது, எனக்கு வந்து ஜெயிக்கணுங்கிற ஆசை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எல்லா சீசன்லேயும் எல்லா கண்டஸ்டண்ட்டும் வந்து வீக்கெண்டில் ஒரு முறையாவது பயங்கரமாக கமல் சார் கிட்டேருந்து வாங்கி கட்டிப்பாங்க. ஆனால் இந்த சீசனில் ராஜு மட்டும்தான் அந்த பேம்பர் பண்ணி கொண்டுட்டு வராங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இவர் மட்டும்தான், இவருக்காக மட்டும்தான் பேம்பர் பண்ணி கொண்டுட்டு வராங்க. என்றைக்காவது ஒரு இடத்துல ராஜு பண்ண தப்புக்கு கமல் சார் வந்து திட்டிருந்தா இன்றைக்கி வந்து அவர் பயந்துருந்திருப்பார். ஒரு டாஸ்க்கை வந்து நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, நம்ம விளையாண்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணாலும் தான் இன்றைக்கி பண்ணார் பார்த்தீங்களா கமல் சார், அவர் வந்து வார்த்தை சித்து விளையாட்டு தெரிஞ்சவர், ஜோக் சொல்லி தப்பிச்சிருவார் அப்படின்ட்டு இவரே வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு ராஜுக்கு. அப்புறம் எங்கிட்ட போய் ராஜு வந்து அந்த விளையாட்டில் போய் ஃபுல் எஃபர்ட்டை போடுவார், நாம் இப்படி ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் சுற்றுவார். சீசன் த்ரீல கவினெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கவினுக்கு ஓட்டு பேங்க் வந்து அவ்வளோ இருந்தது, அவ்வளோ ஃபேன் பேஸ் ஓட்டிங்னு வந்துட்டால் வாரம் வாரம் நாமினேஷனில் வருவார், வாரம் வாரம் மொதல் ஆளாக சேவ் ஆவார். ஆனால் அவரை வந்து ஒவ்வொரு வாரம் கமல் சார் வச்சு செஞ்சதில் அவர் பயந்துட்டு அந்த பொட்டியை தூக்கிட்டு வெளியே போயிட்டார். ஓகே, மக்கள் மனசில் நமக்கு வந்து தப்பான அபிப்பிராயம் இருக்குது அப்படின்ட்டு தன்னோட பேரையே மாற்றிக்கணுங்கிறதுக்காக அந்த காசை எடுத்துகிட்டு பாதியோடு வெளியே போயிட்டார். உள்ளே இருந்திருந்தால் அந்த சீசனோட டைட்டில் வினரே அவராக இருந்திருக்க வேண்டியது. ஆனால் இங்கே என்னடானா, அந்த ஃபேமிலி விசிட் டைமில் வர குடும்பங்கள் கூட ராஜுவை வந்து புகழ்ந்து தள்ளுறாங்க. அப்புறம் எங்கேருந்து போய் இவருக்கு பயம் வரும், விளையாடணுங்கிற எண்ணம் வரும், எப்படின்னு நாம தான் வந்து கன்ஃபார்ம்டு வின்னர்னே அவர் மனசில் நினச்சிட்ருக்கிறப்போ எல்லாத்தையும் வந்து யதார்த்தமாக எடுத்துகிட்டு போயிட்டே தான் இருப்பார். மெயினாக அந்த ஃபோட்டோ கட்டோட்டில் நீங்கள் ஏன் உங்களுக்கு நீங்களே முட்டை அடிச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுகிட்டு இருந்தாங்க. பிரியங்காவும் அப்படி இப்படின்னு பல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அன்றைக்கி பிரியங்கா வந்து கடைசியாக என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்கன்னா, எப்படி இருந்தாலும் நான் தான் அவுட் ஆக போகிறேன்னு தெரிஞ்சிருச்சு, ஸோ இதுக்கு மேலே எதுக்கு நான் மற்றவங்க மேலே முட்டை அடிக்கணும்னு தான் ஏன் கட் அவுட் மேலேயே முட்டை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி வந்து பிரியங்காவும் ராஜுவும் பண்ண மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு மூணு முட்டை வந்து தங்களோட கட் அவுட்லேயே அடிச்சுக்கிட்டாங்க. சஞ்சீவும் அந்த மாதிரி பண்ணலை, சிபியும் அந்த மாதிரி பண்ணலை, அமீரும் அந்த மாதிரி பண்ணலை, பிரியங்கா ராஜு மட்டும்தான் வந்து மூணு கேள்விகளுக்கு தங்களோட கட் அவுட்லேயே அடிச்சுக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்போவே வந்து மற்றவங்க கட் அவுட்டில் அடிச்சிருந்தா நீங்கள் வந்து கன்ஃபார்மாக நாங்கள் தான் எவிக்ட் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கவே அவசியம் கிடையாது. நிரூப் கேள்வி கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது, அங்கே வந்து நிரூப் விளாடணும்னு போராடிட்டுருக்காரு, நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பிளேயரு தகுதியில்னு என்னென்னமோ சொல்லி வெளியே அனுப்பிட்டீங்க. அந்த அனுப்புனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கேமுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கணுமா இல்லையா, எப்போ பார்த்தாலும் வந்து விட்டு கொடுக்குறேன், அவன் மனசு நோக்கக்கூடாது, அவங்களுக்கு அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எதுக்காக நீங்கள் விளாடுறீங்க, மனசு மற்றவங்களோட மனசு நோக்கடிக்காமல் நீங்கள் வெளியே போய் உட்காந்துருக்க வேண்டியதானே. நிரூப்பெல்லாம் வந்து ப்ரூட்டலாக விளாடுவார்,
மற்றவங்களுக்கு நோ கிடைச்சா என்ன, நோ கிடைக்கலன்னா என்ன, என்னோட கேமை நான் விளாடுவேன் அப்படின்ட்டு. டிக்கெட் ஆஃப் ஃபினாலே அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒரு ரிஸ்க்கான விஷயம். அந்த டிக்கெட் ஆஃப் ஃபினாலே இருந்தால் நம்ம வந்து ஒரு கன்ஃபார்ம் ஃபைனலிஸ்ட்டு. நிருப்பு வந்து வார வாரம் எவிக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கும் போது அவருக்கு அது வந்து ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். அந்த மாதிரி அந்த டிக்கெட்டு ஃபினாலே யாருக்கு அவசியமோ அவர்கிட்டேருந்து வாய்ப்பை தட்டி பறிச்சுட்டு நீங்களாவது அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கணும். அதுக்கு பதிலாக நீங்களும் அதை அசால்ட்டாக விட்டுட்டிங்கன்னா பார்க்குற எல்லாருக்கும் வந்து அது தப்பாக தான் இருக்குது. கமல் சார் வந்து நல்ல ஒரு விஷயம் கேட்டார், எனக்கு தான் வந்து இந்த டாஸ்க்கோட புரிதல் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து என்ன மற்றவங்க மனசு நோக்கக்கூடாதுன்னு போட்டி நடக்குதா, யார் வந்து ரொம்ப அன்பானவங்கிற போட்டி நடக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அப்புறம் பிரியங்கா வந்து ஃபைனலாக ஆமாம் சார் தப்பு தான் சார் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. பட் ஆக்சுவலாக அது தப்பு தான், அவங்க வந்து அவங்க செல்ஃப் கட் அவுட்டில் அடிச்சிருக்கவே கூடாது. உண்மையாலுமே போட்டி மனப்பான்மையோடு விளாட வந்துட்டாங்கன்னா தனக்கு செல்ஃபிஷாக தான் விளாடணும். நிருப்பு வந்து இந்த இடத்துல 100% வந்து எவ்வளவோ பெட்டர்னு தான் சொல்லுவேன். விளாட துடிக்கிறவங்களை வெளியே அனுப்பினதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட சாக்ரிஃபைஸ் கேமை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிருந்தால் அந்த விளாட துடிக்கிறவங்களாவது விளாண்டுருப்பாங்க இல்லையா. கமல் சார் வந்து இதே விஷயத்த ராஜுவை பார்த்தும் கேட்குறாரு, எப்படி பிரியங்கா ஒத்துக்கிற மாதிரி நீங்களும் ஒத்துக்க போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதே தான், அந்த 3 முட்டையை வந்து நீங்கள் செல்ஃபாக உடைக்கலன்னா இந்நேரம் ஆட்டமே மாறி இருக்கும்னு தான் சொல்கிறாரு. அன்றைக்கி வந்து அமீர் தான் வந்து வெளியே போயிருந்திருக்க வேண்டியது, அமீரோட கட்டவுட்டில் அதிக முட்டை இருந்திருக்கு. நீங்கள் வந்து இன்னொருத்தரை சேவ் பண்ணுன்னு சொன்னீங்கல்ல, அது யார் அப்படிங்கிற மாதிரி கமல் சார் கேட்குறாரு. அப்போ தான் வந்து ராஜு மழுப்புறாரு, இல்லை சார் அப்படியெல்லாம் இல்லை, நான் எனக்காக தான் விளாண்டேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி வந்து கமல் சார் வந்து ராஜுக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்டார், ஆனால் என்ன ஃபோர்ஸ்ஃபுல்லாக கேட்கல, சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு போயிட்டாரு. ஸோ நீங்கள் வந்து மற்றவங்கள சேவ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து என்ன வித யுக்தி, நாம் எப்படியும் ஃபைனல்ஸ் போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையா அப்படின்னால கேட்குறாரு. ராஜு வந்து உண்மையாலுமே வந்து அன்னைக்கு டாஸ்க்காக விட்டுட்டு தான் போனார். யாராவது ராஜுவை வந்து குறை சொல்லிட்டு அவருக்கு வந்து மற்றவங்கள டார்கெட் பண்ணி தான் பழக்கம். செல்ஃபான் தனக்குத்தானே முட்டை அடிச்சுட்டு தியாகம் பண்ணிட்டு போடுற தியாகியெல்லாம் கிடையாது ராஜு. அப்படி இருக்கிறப்போ பெரிய நல்லவர் மாதிரி சில கேள்விக்கு தாமலே முட்டை அடிக்கிறாருன்னா கண்டிப்பாக அவர் வந்து வேற யாருக்கோ தான் சேவ் பண்ண விளாண்டாரு. அது மெயினாக வந்து சஞ்சீவ்க்குன்னு நம்ம அந்த ரிவ்யூவிலே சொல்லியிருந்தோம். நிருப் வந்து ரொம்பவே அழகாக இன்னைக்கு வந்து பேசினார். அங்கே வந்து எல்லாரும் ஒரு பொலிட்டிக்கல் கேம் விளாண்டுட்டுருக்காங்க. இப்போது ராஜு வந்து அந்த இடத்த விட்டு நகுந்தா ராஜோட முட்டையை எல்லாரும் உடைப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் யாருமே ராஜோட முட்டையை தொடுறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ இங்கே வந்து யாருமே சோலோ கேம் விளாட தயாராக கிடையாது. இப்போது நீங்கள் வந்து இப்படி ஷேர் பண்ணிக்கிறீங்க, ஷேர் பண்ணி கேம் விளாட்றீங்க, நாளைக்கு ஜெயித்தாலும் சரி நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு சொல்லுவீங்களா, இல்லை மற்றவங்க விட்டு கொடுத்து நான் ஜெயித்தேன்னு சொல்லுவீங்களா, நாளைக்கு ஃபைனல்ஸ் போயினீங்கன்னா அந்த டைட்டில் ஒன்று நீங்கள் ஷேர் பண்ணுவீங்களா, இன்றைக்கி நீங்கள் ஷேர் பண்ணி விளாடுறவங்க அப்படின்ட்டு சூப்பராக கேட்குறாரு. ஆனால் என்னென்னா அவர் கேட்குற கேள்வி வந்து அந்த இடத்துல எடுபடல, எல்லாருமே சிரிக்கிறாங்க. சிரித்து வந்து அவர் கேட்க வந்த கேள்வியவே வந்து ட்விஸ்ட் அடித்து விட்டுட்டாங்க. எல்லாரும் வந்து குரூப்பாக சேர்ந்து விளாடுறாங்க அப்படின்னு நிருப் சொல்லவும் வந்து மற்றவங்க கிட்டெல்லாம் எதிர்ப்பு வருது. ராஜு பிரியங்கா எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நாங்கள் அப்படியெல்லாம் விளாடல அப்படின்ட்டு. ராஜு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாருன்னா, நாம் வந்து எப்படி பக்கத்தில் இருக்கிறவங்களோட முட்டையை உடைக்க முடியாது, அது வந்து நமக்கு ரிஸ்க்கு, நாம் அவங்கள உடைச்சா அவங்க திரும்ப உடைப்பாங்க. ஸோ தூரத்தில் இருக்கிறவங்களோட முட்டையை தான் உடைக்க முடியும். இந்த பக்கம் போனால் பிரியங்கா இருக்கா, அது வந்து நமக்கு ரிஸ்க்கு, அதனால தான் பாவனி இதை உடைக்க போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பாவனி இந்த இடத்துல வந்து சரியாக சொன்னாங்க, ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் நீங்கள் உடைக்க மாட்டீங்க அப்படின்ட்டு புட்டு புட்டு வைக்கிறாங்க. இதுதான் ஆக்சுவலாக உண்மை. ராஜுவை சுற்றி நின்றுட்டு இருந்தது எல்லாமே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி வெல் பிளான்டாக தான் இருக்குது. அதாவது பிளான்டுனா டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணோன்னே தீவிரமாக போய் நீ இவங்கள விட நான் அவங்களத உடைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸ்பாட்டில் அவங்களுக்குள்ளே இருக்க கம்யூனிகேஷன் தான் அந்த ஸ்ட்ராட்டஜியே. அங்கே வந்து ஆல்ரெடி ராஜு சிபி சஞ்சீவ் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேங்கில் இருக்காங்க. ராஜு ஆபியஸாக போய் பிரியங்கா பக்கம் போகமாட்டார், ஏன்னா பிரியங்காவை எடுத்துட்டு அவரால் நிற்கவே முடியாது என்றைக்குமே. ஸோ அவர் வந்து அவரோட அவுட் சைடு வேர்ல்டை நினச்சி தான் வந்து பிரியங்கா கிட்டே எதிராக வந்து நிற்க மாட்டார். அமீருக்கு சொல்லவே தேவையில்ல, அவரும் வந்து பிரியங்கா பக்கம் போகமாட்டார். அவருக்கு வந்து தாமரை செல்வி தான் எப்போவுமே டார்கெட்டு. அதே மாதிரி அமீர் வந்து பாவனிக்கிட்ட க்ளோஸாக இருக்காரு, ஏன் அவர் போய் பாவனி இதை உடைக்க வேண்டியதானே அப்படின்லாம் சொல்லவே முடியாது. பாவனி பக்கத்தில் நின்றுட்டு இருந்தால் கண்டிப்பாக அமீர் வந்து பாவனியோட முட்டையை தூக்கி போட்டு உடைச்சிருப்பார். ஏன்னா பலூன் டாஸ்கில் முதல்ல பாவனி அட்டாக் பண்ணதே வந்து அமீர் தான். இந்த கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும் போது ராஜுவே ஒத்துக்கிட்டாரு, சிபி இது வந்து அவன் என் முட்டையை சேஃப் தான் பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்ட்டு. சிபி என்ன சொல்கிறாருன்னா, நாம் யாரோட முட்டையை போய் உடைக்க போனோன்னா அவங்க நம்மளது திருப்ப உடைப்பாங்க, ஸோ அது வந்து ரிஸ்க்கு, அதனால் நாம் யாரையுமே போய் உடைக்க வேணாம், நாம் வந்து நம்ம முட்டையை சேஃப் பண்ணிட்டு மட்டும் நின்றுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உங்களோட முட்டையை மட்டும் சேஃப்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தால் சூப்பர் கேம் பா செம்மையாக விளாடுறீங்கன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் நீங்கள் சேஃப் பண்ணது இன்னொருத்தரோட முட்டையை. தாமரை செல்வி, நிருப்பு, பாவனி இவங்க 3 பேரும் கரெக்டான கேள்வி தான் கேட்டாங்க.
இவங்க மூணு பேருந்தான் வந்து மற்றவங்களோட கேம் பிளேனால பாதிக்கப்பட்டவங்க. மற்றவங்களாம் போட்டி போட்டு வெளியே போடினவங்க, ஆனால் இவங்க மூணு பேரும் மற்றவங்களோட டார்கெட்டுனால வெளியே போனவங்க. கமல் சார் கேட்கும் போது நிருப்பு வந்து ஓப்பனாக சொல்கிறாரு, இப்போ வந்து இவங்க மூணு பேர் ஒரு கேங்கில் இருக்காங்க, சிபி சஞ்சீவ் ராஜு ஒரு கேங்கில் இருக்காங்க, அதே மாதிரி பிரியங்காக்கும் அமீருக்கும் ஒரு நல்ல சிங் இருக்குது, பாவனியை வந்து அவங்க கேங் கூட சேர்த்துக்காததுக்கு அவங்களுக்குள்ளார ஒரு காரணம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ ஆப்வியஸாக கடைசியில் விடுபட்டு போனது தாமரை செல்வியும் பாவனியும் தான். எல்லாருமே குரூப்பாக விளையாண்டுட்டு இருக்கும்போது குரூப்பில் இல்லாத இந்த ரெண்டு பேர் தான் வீக்கஸ்ட் லிங்க் ஆயிடுவாங்க அப்படின்னு வந்து நிருப்பு சொல்கிறாரு. பாவனி அதை தான் எந்திரிச்சு சொன்னாங்க, கேம்குள்ளேற ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு பார்க்குறப்போ நாங்கள் வந்து தனியாயிட்டோம். யார் எப்படியோ சிபி சஞ்சீவ் ராஜு இவங்க மூணு பேரும் வந்து ஒரு ஸ்ட்ராங் பார்ட்னர்ஷிப்பில் வந்து இருந்தாங்க. அமீர் வந்து உடனே என்ன சொன்னார்னா, எல்லோரும் நின்ன இடம் தான் தப்பாக போயிருச்சு, இப்போது தாமரை செல்வி பக்கத்தில் ராஜு நின்றுருந்தா தாமரை செல்வியோட முட்டையை வந்து யாருமே உடச்சிருக்க முடியாது, ராஜு வந்து கண்டிப்பாக சேஃப் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி அமீர் சொன்னார். இதுக்கு வந்து உண்மையாலுமே வாய்ப்பு இருக்க தான் செய்யுது, ஆனால் பாவனியோட முட்டையை நீங்கள் சேஃப் பண்ணியிருப்பீங்களா? கிடையாது. பாவனி ஆனால் வந்து ஒத்துக்கிட்டாங்க, இங்கே வந்து ரெண்டு பேரும் அடித்து காலி பண்ணணும்னு நினச்சாங்க, ஒன்றுன்னா இன்னொன்று தாமரை செல்வி. பாவனி அன்னைக்கும் இன்னைக்கும் கேட்குற சென்சிபிளான ஒரே விஷயம் என்னென்னா, இண்டிவிஜுவல் டாஸ்க்குங்கிறப்ப எதுக்கு குரூப்பாக விளையாடுறீங்க அப்படிங்கிறது தான். அன்றைக்கி பலூன் டாஸ்க்லேயும் அதே மாதிரி தான், அபிநயும் அக்ஷராவும் ஏற்கனவே ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருந்து அபிநய் வந்து பாவனி பலூனை அட்டாக் பண்ணார். அதே சமயம் அன்றைக்கி அமீர் வந்து அபிநய் கூட சேர்ந்துக்கிட்டு தான் பாவனி பலூனை அட்டாக் பண்ணார். ஸோ அட்ட டைமில் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு வந்து அன்றைக்கி பாவனி பலூனை காலி பண்ணி வெளியே அனுப்புனாங்க. அதே மாதிரி இந்த முட்டை டாஸ்க்லேயும் ஒரு பார்ட்னர்ஷிப்போடு தான் வந்து இவங்க முட்டையை காலி பண்ணியிருக்காங்க. இதுவே ராஜு மட்டும் தனியாக வந்து முட்டையை உடச்சிருந்தா அப்போ கூட இவங்க வந்து இவ்வளோ ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ராஜோட முட்டைக்கு அத்தனை பேர் ஹெல்ப் பண்ணது தான் இங்கே பிரச்சனையே. அதை வந்து அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க மற்றவங்க எல்லோரும். இவங்கள தான் காலி பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டே இதோட வந்து இந்த டாக்ஸே முடிஞ்சிருக்கு. பட் என்னென்னா, இவங்க டீம் போட்டு விளாண்டோம், இல்லை இல்லை நாங்கள் சோலோவாக தான் விளாண்டோம், அப்படி விளாண்டோம் இப்படி விளாண்டோன்னு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சும்மா கெத்தாக வந்து ஆமாப்பா நாங்கள் டீம் போட்டு உங்களை காலி பண்ண தான் பார்த்தோன்னா சிம்பிள் முடிஞ்சுது. தாமரை செல்வி எந்திரிச்சு வந்து அவங்களும் செமையான கேள்வி கேட்டாங்க. இப்போ ராஜு அந்த பக்கம் நாங்கள் தான், ஏன் வந்து யாருமே ராஜோட முட்டையை உடைக்க ட்ரை பண்ணல அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அமீர் குறுக்க பூந்து, நீங்கள் ஏன் போய் ராஜு அந்த பக்கம் போன அப்படின்னு ராஜு முட்டையை உடைக்கல, நானும் தான் அந்த பக்கம் போனேன், ஏன் ஏன் முட்டையை உடைக்கல அப்படின்னு ட்விஸ்ட் அடிச்சு லாக் பண்ணுறாராம்மா தாமரை செல்வியை. ஒரு சண்டைன்னு வரும்போது சொல்ல வேண்டிய பாயிண்ட்டை வந்து சரியாக சொல்ல முடியாமல் போயிடுது. இதுதான் வந்து அவங்க லேக் பண்ணுற விஷயமே. இந்த பக்கம் நிற்கிற அமீர் போய் ராஜோட முட்டையை உடைக்கணுங்கிற அவசியம் இல்லை, இந்த பக்கம் இருக்க பிரியங்கா போய் ராஜோட முட்டையை உடைக்கணுங்கிற அவசியம் இல்லை, இங்கே இருக்க தாமரை செல்வி போய் ராஜோட முட்டையை உடைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ராஜு பக்கத்தில் நின்றுட்டு இருந்த சஞ்சீவும் சிபியும் ஏன் அந்த முட்டையை உடைக்கலங்கிறது தான் இங்கே கேள்வியே. ராஜு வந்து அவ்வளோ நேரம் பாவனிக்கிட்ட போராடிட்டார், ரொம்ப நேரம் இழுத்து அந்த சர்க்கிள்குள்ளார தான் கேமே விளையாடணும். ஆனால் அந்த சர்க்கிளை விட்டுட்டு வெளியே போய் சோஃபாவில் உட்கார வைக்கிறாரு. ஸோ இவ்வளோ கேப் இருந்தது, இவ்வளோ மணி நேரம் வந்து அங்கே வேஸ்ட் ஆயிருக்கு. அப்போது சைடில் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், ஆளுக்கு முன்னாடி ராஜு முட்டையை காலி பண்ணியிருந்திருக்கலாமா? பட் ஒருத்தரும் அதை பண்ணலையே. ஆனால் பாவனி வந்து நல்லா எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டாங்க. பாவனியோட முட்டையை வந்து ஃபஸ்ட்டு ராஜு உடைச்சாரு, அது வந்து நாமளே பார்த்தோம். பாவனி திரும்ப போய் சஞ்சுவோட முட்டையை உடைக்க ட்ரை பண்ணும் போதும் சரி, சிபியோட முட்டையை உடைக்க ட்ரை பண்ணும் போதும் சரி, ராஜு வந்து இழுத்துட்டு போயிருக்காரு. அப்போ இதுக்கு பேர் என்ன, டீம் தானே, நீங்களே சொல்கிறீங்க சிபிஐ முட்டையை காப்பாற்றினான்னு சொல்கிறீங்க, அப்புறம் இல்லை இல்லை நான் வந்து டார்கெட் அடிக்கணும்னு நினைக்கலன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் என்ன விதத்தில் நியாயம்? ஸோ இப்படி வந்து எல்லாரும் அவங்களுக்குள்ளாரையே மாற்றி மாற்றி தங்களோட கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கோம். கமல் சார் வந்து இதே என்ன சொன்னார்னா, அதான் நீங்கள் வந்து எல்லாரும் இப்படி பேசிகிட்டு இருந்தால் யாரும் சொல்ல வர கருத்தும் யாருக்குமே புரியாது, சந்த கடை மாதிரி ஆயிரும். ஸோ வந்து எல்லாருக்கும் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, தனித்து விளையாடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் சார், இந்த சீசனே இன்னும் ரெண்டு வாரத்தில் முடிய போகுது, இனி இவங்க தனித்து விளையாண்டா என்ன, விளையாடிட்டு என்ன, எதுக்காக வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த டிக்கெட் ஃபினாலே, அதுக்காக தான் மெயினாக தனித்து விளையாண்டுருக்கணும், அதையே வந்து இவங்க விளையாடாதப்போ இதுக்கு மேலே என்ன வேண்டி கிடக்குது? இதுக்கு மேலே அத்தனையும் வந்து அவங்க விளையாடுறது பொறுத்து கிடையாது, ஆடியன்ஸோட கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ கமல் சார் வந்து ஒரு பிரேக் விட்டுட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளார இதே டாபிக் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தாமரை செல்வி கேட்ட கேள்விக்கு சிபி என்ன பதில் சொல்கிறாருன்னா, நீங்கள் தானே அன்றைக்கி டின்னர் டாஸ்கில் யார் ஜெயித்தாலும் பரவாயில்லன்னு சொன்னீங்க, அதனால தான் நாங்கள்லாம் சேர்ந்து உங்களை டார்கெட் பண்ணி வெளியே அனுப்பிச்சோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒத்துக்கிறீங்க இல்லை உங்களோட பிளான் தான் அப்படின்ட்டு ரெண்டு பேரை வெளியே அனுப்பணுன்ட்டு. திரும்பி தாமரை செல்வி வந்து நல்லா கேட்டாங்க, சரி எங்கள் ரெண்டு பேரும் முட்டையை வந்து உடச்சி வெளியே அனுப்பிட்டீங்க, ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் யாரும் ஒருத்தர் ஒருத்தர் உடச்சிக்கவே இல்லை அப்படின்னு கேட்குறப்போ அமீர் பெரிய அறிவாளியாட்ட என்ன பதில் சொல்கிறாருன்னா,
அன்னைக்கு நான் வந்து நம்ம பலூன் டாஸ்க் விளாண்டப்போ எல்லாரையும் காலி பண்ணும் போதே டாஸ்க் முடிஞ்சது, மொதல் ஆளை காலி பண்ணியிருக்கும் போதே டாஸ்க் முடிஞ்சது. ஆனால் அந்த டாஸ்க் வந்து எவ்வளோ நேரம் நீடிச்சது, நானும் அக்ஷராவும் கடைசி வரைக்கும் விளையாடும் போது தான் நீடிச்சது. அது எப்போ நின்றுச்சுன்னா அந்த பசர் முடிகிறப்ப தான் நின்றுச்சு. ஸோ பசர் எப்போ அடிக்கும், எப்போ கேம் முடியும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, எல்லாம் சரிதான். அதே மாதிரி இன்றைக்கும் நீங்கள் அந்த கடைசி ரெண்டு பேராக இருக்கிற வரைக்கும் எல்லாம் அடித்து பிடிச்சி விளையாண்டுருக்கணுமா இல்லையா? ஆனால் யாருமே அதை பண்ணலையே. தாமரை செல்வியும் பாவனியும் வெளியே அனுப்பிச்சதுக்கப்புறம் எல்லாரும் நின்ன இடத்துலேருந்து மிச்சர் தானே தின்னுட்டு இருந்தீங்க. இங்கே கேள்வியே அதுதான். இவங்க வந்து தன்னைத்தானே பெரிய அறிவாளியாக காட்டிக்க நினச்சிட்டு இவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க. இவங்க கேங்காக சேர்ந்து விளையாண்டதை ஒத்துக்காமல் பாதிக்கப்பட்டவங்களை வந்து பிளேம் பண்ணிகிட்டு இருக்காங்க. திரும்ப பாவனி, அமீர், பிரியங்கா இவங்க மூணு பேரும் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ கூட யாரோ கேட்டாங்க பாவனியை பார்த்து, நீ ஏன் போய் அமீர் முட்டையை உடைக்கல அப்படின்ட்டு. அங்கே ராஜு கூட போராடிட்டு இருக்கும்போது போய் அமீர் முட்டையை வேற வந்து உடைப்பாங்களா? இந்த டாஸ்க்கே வந்து ஃபஸ்ட்டு வாயாலேயே பேசி முடிச்சிடலான்னு தான் இருந்திருக்காங்க. தாமரை செல்வியும் பாவனியும் மட்டும்தான் விளாட்லான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் விளாட்லான்னு சொன்னது தான் மற்றவங்களுக்கு பிடிக்கலையாட்டிருக்கு. நம்ம பேச்சுக்கு இவங்க ரெண்டு பேரும் கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. அப்போ இவங்களை வெளியே துரத்துவோம்னு தான் எல்லோரும் துரத்திருந்திருப்பாங்க போல இருக்கு. யாருக்கு வந்து யாரை பிடிக்காதோ அவங்கள தான் டார்கெட் பண்ணாங்க. இதில் கேங் அப்படி இப்படின்னு சொல்கிறதோட இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரே. அமீருக்கு தாமரையை பிடிக்காது, தாமரையை டார்கெட் பண்ணார். ராஜுக்கு பாவனியை பிடிக்காது, பாவனியை வந்து டார்கெட் பண்ணார். இங்கே வந்து மெயின் பிரச்சனையே, சரி நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள், முட்டையை உடைங்க, சரி இவங்களுக்கு உடைச்சதுக்கப்புறம் மற்றவங்க விளாட்ல அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆனால் அது வந்து யாருக்கும் சரியாக கன்வே ஆகலை. திரும்ப திரும்ப பிரியங்கா வரை என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா, நாங்கள் வந்து பிளானே பண்ண கிடையாது, எல்லாம் யதார்த்தமாக நடந்தது. நான் போய் அங்கே போனேன், திடீர்னு அமீர் வந்து சேவ் பண்ண சொன்னால் நான் தூக்கி சஞ்சு விட்ட முட்டையை கொடுத்தேன், சஞ்சுவும் சரி அப்படின்னா கூட நானும் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்ட்டு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இதிலேருந்து என்ன தெரியுது, நீங்கள் எல்லாருமே வந்து கேங்காக தானே விளாண்டுருக்கீங்க. ஒருத்தரோட முட்டையை நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கும் போதே நீங்கள்லாம் ஒரு கேங் தானே. இதுக்கு மேலே என்னத்தை போய் உக்காந்து நீ அப்படி பண்ணு நான் அப்படி பண்ணுன்னு என்ன போய் டிஸ்கஸ் பண்ண வேண்டி கிடக்குது? இங்கே மெயினான கேள்வியே, நீங்கள் ஏன் வந்து இன்னொருத்தரோட முட்டையை பாதுகாத்து வச்சீங்க? அதுதான் இங்கே கேள்வி. முட்டையை நீங்கள் உடைக்கிறீங்களோ உடைக்கலையோ அதெல்லாம் வேறு விஷயம். எதுக்காக மற்றவங்க சேஃப்கார்ட் பண்ணாங்க? தங்களோட முட்டையை தாங்க சேஃப்கார்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இன்னொருத்தரோட முட்டையில நீங்கள் சேஃப்கார்ட் பண்ணி வச்சீங்க. இந்த கேள்வி வந்து யாருமே தெளிவாக எடுத்து வைக்கலை. எங்கே வந்து இவங்க தெளிவாக பேசுகிறதுக்கு விட்டாங்க? தாமரை செல்வி, நிருப்பு, பாவனி மூணு பேர் வந்து அவங்க ஏதோ சொல்ல வராங்க, ஆனால் சுற்றி இருக்கவங்க அத்தனை பேரும் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. மூணு பேர் அத்தனை பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணால் பேச்சு எங்கே தான் போய் வரப்போகுது? கமல் சார் இறுதியாக வந்து பாவனி கிட்டே கேட்குறாரு, இப்போ ராஜு உங்களை டார்கெட் பண்ணாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு. கண்டிப்பாக சார் அப்படின்னு பாவனி வந்து எல்லாத்தையுமே சொன்னாங்க. அதுதான் மூணு பாயிண்ட் மெயினாக. ஒன்று, ராஜுக்கு பாவனியை பிடிக்காது. எல்லாருக்கூடையும் இருக்க கனெக்ஷன் வந்து ராஜுக்கு பாவனிக்கிட்ட கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து டார்கெட் பண்ண தான் செய்வார். இன்னொன்று, பாவனி தான் வந்து கொஞ்சம் அவரோட ஃபிசிக்கல் ஸ்டாமினாக்கு பாவனி தான் கொஞ்சம் வீக்கஸ்ட்டு. இவர் போய் மற்றவங்கக்கிட்ட போட்டி போட முடியுமா? முடியாது. போட்டி போட்டால் இவர் மாட்டிப்பார். ஸோ அப்போ இவரோட கொஞ்சம் வீக்காக யார் இருக்கா? பாவனி, தாமரை செல்வி, பிரியங்கா. ஆனால் தாமரை செல்வி பக்கமும் பிரியங்கா பக்கமும் போக முடியுமா? போக முடியாது, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இப்படி பல காரணங்கள் இருக்குது. இப்படி பல காரணங்களை வந்து பாவனி கமல் சார் முன்னாடி சொன்னால் ராஜு என்ன சொல்கிறாருன்னா, இவ இப்படி தான் ஒரு விஷயத்த மூணு விதமாக பேசுவாள், மேனிப்புலேட் பண்ணி பேசுவாள் அப்படின்னு சொல்கிறாரு. அன்றைக்கி அடிப்படையில் விளாட்லான்னு சொன்னால், ஆனால் இப்போ வந்து எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. பாவனி அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி காயம்பட்டதை காயம்பட்டதுன்னு சொல்ல தான் முடியும். அடிப்பட்டு அவங்க விளாண்டாங்க தான், ஆனால் அதுக்குன்ட்டு அடிப்படவே இல்லைன்னெல்லாம் சொல்லவே இல்லைல்ல. அடிப்பட்டதுனால இதுக்கு மேலே விளாட முடியாதுன்னு சொல்லலை. எல்லோரும் கேட்குற ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து விளாடுங்க சரி, எதுக்காக மற்றவங்களோட முட்டையை நீங்கள் சேஃப்கார்ட் பண்ணுறீங்க? ஆனால் இது எல்லாத்தையும் வந்து தெளிவாக பேச விட்டாதானே? ஏதாவது பேசுனா கவுண்டர் கொடுத்தே வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்களே. பாவனி ஏதோ பேச வராங்க, ராஜு வந்து அப்படியா இப்படியான்னு வேற மாதிரி பேசுகிறாரு. ஒரு இடத்துல பாவனி வந்து நல்லாவே கேட்டு விட்டுட்டாங்க, நீயே என்னோட கேள்வியும் கேட்டுட்டு நீயே என்னோட பதிலும் சொல்கிறதுக்கு நீயே தனியாகவே பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு தான் ராஜு பண்ணிகிட்ருக்காரு. ராஜு மட்டும் கிடையாது, இன்றைக்கி அத்தனை பேரும் சேர்ந்து இந்த கேள்வி கேட்ட மூணு பேரையும் வந்து ஆஃப் பண்ண தான் செஞ்சாங்க. கமல் சாரும் அவ்வளோதான், இதுக்கு வந்து ஒரு தீர்ப்பு வழங்கவே கிடையாது. ஏன்னா தப்பு பண்ணது வந்து ராஜு ஆச்சு. அவரும் அப்படியே சிரிச்சுட்டே இந்த டாபிக் அப்படியே விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அப்படியே பிரியங்கா பக்கம் போயிட்டாரு. பிரியங்காவும் தாமரை செல்வியும் அடிச்சுக்கிட்டாங்க இல்லையா? ஸோ இது வந்து யார் பண்ணாலும் அஃபென்சிவ் தான், தப்பு அப்படின்னு சொன்னார். ரெண்டு பேருமே பண்ணது தப்புன்னு சொன்னார். இப்போ தாமரை செல்வி வந்து அடிக்க கை வாங்கினதும் தப்பு, பிரியங்கா வந்து காரி துப்புனதும் தப்பு அப்படின்னு சொன்னார். கரெக்டாக நம்ம நேற்று ரிவ்யூவிலே சொல்லியிருந்த மாதிரி நியூ இயர் எபிசோடு பாரிக்கு பாலாஜிக்கு அவ்வளோ ஒரு சண்டை நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த எபிசோடை பற்றி இன்றைக்கி கமல் சாரே பேசிட்டாரு. பாலாஜி பேரை சொன்னாமல் பாலாஜி பண்ண விஷயத்த வந்து சொன்னார்.
இப்படி தான் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தார், வெளியவா உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. போன வாட்டி இதே நியூ இயர் எபிசோடில் தான் வந்து பாலாஜி பார்த்து மிரட்டினார். ஸோ அப்போ கமல் சார் வந்து நல்லா கேட்டிருந்தார், என்ன போய் வெளியே பார்த்துப்ப அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து பிரியங்கா தாமரை ரெண்டு பேருமே பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் ரெண்டு பேருமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, அவங்க ஏற்கனவே சமாதானம் ஆயிட்டாங்க, ஏற்கனவே அவங்க ரெண்டு பேருமே மனம் திருந்திட்டாங்க. நிரூப் வந்து அன்னைக்கு கை விரல்களெல்லாம் வச்சுட்டு பல விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாரு. அதாவது இது நானா, இது ராஜுவா, ராஜுவோட கூட இருக்க மீதி மூணு பேர் அவன் சேவ் பண்ண விரும்பினான். ஸோ அவங்கள சேவ் பண்ணணுன்னா நம்மளை அடித்து காலி பண்ணணுன்னு தான் நம்ம மூணு பேர்த்தையும் அனுப்பிட்டான் அப்படின்ட்டு நிரூப் இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தாரு. அது வந்து இன்றைக்கி கமல் சார்கிட்ட சொல்லாமல் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இவங்க கேம் பிளேக்கு த்ரெட்டாக இருக்கிறவங்க, இவங்களுக்கு பிடிக்காதவங்க எல்லாத்தையுமே வந்து வெளியே அனுப்பிட்டு இவங்க யாரை சேவ் பண்ணணுன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தான் அந்த டிக்கெட்டு ஃபைனலுக்கு கொண்டு போனாங்க. நாமளே பல ரிவ்யூவில் தாமரை செல்வி பண்ணது தப்பு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம், ஆனால் இந்த ரிவ்யூவில் கண்டிப்பாக இந்த எபிசோடில் தாமரை செல்வி, நிரூப், பாவனி இவங்க மூணு பேர் பக்கம் வந்து நியாயம் இருந்தது. எல்லாரும் சேர்ந்து கேங்காக விளாண்டு இவங்களை காலி பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தது தான் ரொம்பவே கொடுமையாக இருந்தது எல்லாரும். இப்போ ராஜு பிரியங்கா வந்து வாலண்டியராக கேமை விட்டு விளாங்கிட்டாங்க, ஆனால் இதுவே ராஜுவையும் பிரியங்காவையும் மற்றவ யாராவது டார்கெட் அடித்து வெளியே அனுப்பியிருந்தா இந்நேரம் வெளியே எல்லோரும் பொங்கியிருப்பாங்க, அப்படியே கொந்தளிச்சு அவங்க ரெண்டு பேருக்காக பேசியிருந்திருப்பாங்க. இங்கே வந்து நிரூப்பு தாமரை செல்வி இவங்களுக்கெல்லாம் ஃபேன் பேஸ் இல்லை அப்படிங்கிறதுனால யாரும் இப்போ அவங்களுக்காக பேச மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை டபுள் எவிக்ஷன் வச்சு இன்றைக்கி நிரூப் வெளியே போகிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டு அவரை வெளியே அனுப்பியிருந்தாங்கன்னா ரொம்பவே ஒரு மோசமான எவிக்ஷனாக இருந்திருக்கும். நல்ல வேலை அவர் வந்து எவிக்ட் ஆகலை, சஞ்சீவ் மட்டும்தான் எவிக்ட் ஆக போகிறாரு. ஸோ இந்த எபிசோடில் வந்து ஃபஸ்ட்டாலாம் ராஜு சேவ் ஆகிட்டாரு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.